அஞ்சல் வாத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐல ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கோம். பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ அதில் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ், ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ்டு பேடப் அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். ரெடியூஸ்டு பேடப் இது நான் சரண்டர் வரும்போது நான் இது சொன்னேன், சரண்டர் அப்போ அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லலை. என்ன அப்படின்னா, நம்ம சரண்டருக்கு வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி வந்து கரண்டாக இருக்கணும். அதாவது அந்த மாதம் வரைக்கும் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரண்டர் வந்து எழுதி கொடுக்கும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, சரண்டர் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஆனால் இந்த ரெடியூஸ்டு பேடப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கண்டிப்பாக 36 மாதம் கட்டியிருக்கணும். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா சரண்டருக்கு வந்து 36 மந்த் அப்படின்றது மஸ்ட்டு, 36 மந்த் கிரெடிட் அப்படின்றது. ஸோ அதனால 36 மாதம் கண்டிப்பாக பாலிசி கட்டி ஒருத்தர் பணம் கட்டி ஃபர்தராக ஒரு வேளை அவர் கட்ட முடியாமல் போயிட்டு பாலிசி வந்து லேப்ஸ் ஆகிட்டு அப்படி அப்படின்னா நம்ம சரண்டர் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு அல்டர்னேட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெடியூஸ்ட் பேடப். ரெடியூஸ்ட் பேடப்னு ஒன்றும் இல்லை, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சம்மச்சியோட ப்ரொபோர்ஷனட்டாக குறைச்சிருவோம். அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிடுவோம், சம்மச்சியோட குறைச்சிருவோம். இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு பாலிசி போட்டிருக்காரு, ஒரு 10 வருஷம் கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, 10 வருஷம் கட்டணும். இப்போ அவர் 3 வருஷம் தான் கட்டியிருக்காரு, 3 வருஷம் இல்லை ஒரு 4 வருஷம் கட்டிக்கலாம் வச்சுக்கோங்க, 4 வருஷம் கட்டியிருக்காரு, 3 வருஷம் தாண்டிட்டு பார்த்தீங்களா. ஸோ ஒரு 4 வருஷம் கட்டியிருக்காரு, 4 வருஷம் கட்டியிருக்கிறாரு, ஃபர்தராக கட்ட முடியலை, பாலிசி லேப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அவர் வந்து பணம் கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, சரண்டரும் பண்ண முடியாது, மெச்சூரிட்டி கொடுக்க முடியாது, பண்ண முடியாது. அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 4 வருஷம் கட்டியிருக்காரா, இதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் அப்படின்னு கால்குலேட் பண்ணிடுவோம். இந்த ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணி அதுக்கு ப்ரொபோர்ஷனட்டாக சம்மச்சூட குறைச்சிக்குவோம். எக்ஸாம்பிள், 50,000 வச்சிங்களேன், அவர் 4 வருஷம் தான் கட்டியிருக்காரு, 10 வருஷம். ஸோ 4 வருஷம் அப்படின்னா அரௌண்ட் எவ்வளோ வருது, ஒரு 50% பக்கத்தில் வருதா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 20,000 அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், சம்மச்சூட குறைச்சிருக்கோம். சம்மச்சூர குறைச்சி இதுக்கு என்ன போனஸோ என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணுவோம். அதுதான் எனக்கு ரெடியூஸ்டு பேடப். பெய்டப் அதாவது ரெடியூஸ்டு குறைச்சிருக்கோம். நம்ம என்ன பண்றோம், சம்மச்சூட குறைச்சி அவருக்கு பே பண்றோம். எவ்வளவு குறைக்கணும் அப்படின்றது, அவர் எவ்வளவு பாலிசி போட்டிருக்கிறாரு, இப்ப எத்தனை வருஷம் கட்டியிருக்காரு, அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அந்த சம்மச்சூட குறைச்சி கொடுப்போம். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா, ரெடியூஸ்டு பேடப். இது ரொம்ப ரேர் கேசஸ் தான், இப்பவும் வராது. யாராவது 3 வருஷத்துக்கு மேல கட்டி ஃபர்தரா லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சரண்டர் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேசஸ்ல மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ரெடியூஸ்டு பேடப் போகும். ஓகேவா? ஸோ இதோட ரெடியூஸ் பேட முடியுது. ஸோ நம்ம அடுத்து இதே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெத்து கிளைம் பார்க்க போறோம். டெத்து கிளைம், டெத்து கிளைம்ல வந்து 2 டைப். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி டெத்து கிளைம், இயர்லி டெத்து கிளைம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டெத்து கிளைம் அப்படின்னு சொல்றேன். நார்மல் டெத்து கிளைம், ஏழி டெத்து கிளைம், நார்மல் டெத்து கிளைம் அப்படின்னு நம்ம ரெண்டு சொல்றோம். ஏழி டெத்து கிளைம் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் பாலிசி போட்டு வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள அவர் இறந்துட்டார் அப்படின்னா, வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள இறந்துட்டார் அப்படின்னா அது பேர் ஏழி டெத்து கிளைம். நார்மல் டெத்து கிளைம்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இறந்துட்டார்னா அது வந்து நார்மல் டெத்து கிளைம். ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படி இறந்தார்னா நார்மல் டெத்து கிளைம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது இல்லாமல் என்னென்னா வேற டெத்து கிளைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு இந்த ஆக்சிடென்ட்டும் அப்படிதான். ஆக்சிடென்ட்டும் ஒருவேளை ஒரு 3 வருஷத்துக்குள்ள இருந்தாருன்னா அது மாதிரி 7 டெத்து கிளைம் தான். பட் எப்படிலாம் டெத்து கிளைம் வரலாம் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. இன்னொன்று என்ன, டியூ டு சூசைடு, சூசைட் பண்ணிக்குவாங்க. சில பேர் பாலிசி போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூசைட் பண்ணிக்குவாங்க, டியூ டு சூசைடு. இதன் மூணாவது என்ன, ஆஃப்டர் மெச்சூரிட்டி. பாலிசி மெச்சூரிட்டி ஆயிருக்கும், ஆனால் அது தெரிஞ்சிருக்காது, அதுக்கு முன்னாடி அவங்க இறந்துருப்பாங்க. இதெல்லாம் வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெத்து கிளைம். இப்பெல்லாம் டெத்து கிளைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏழு டெத்து கிளைம் என்ன, இந்த டியூ டு ஆக்சிடென்ட் சூசைட் இது ரெண்டுக்கும் என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல மர்டர் கூட வச்சுக்கலாம், டியூ டு மர்டர் அப்படி ஒன்று சேர்த்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட் அப்படியும் வரலாம். ஒருத்தர் வந்து பாலிசி போட்டிருக்காரு, அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா டியூ டு மர்டர். இந்த மர்டர் ஆக்சிடென்ட் இந்த கேஸுக்கெல்லாம் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா எஃப்ஐஆரும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் மேண்டேட். எஃப்ஐஆர் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து மஸ்ட். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம கிளைமே கொடுப்போம். ஈவன் அது நார்மல் டெத்து கிளைமா இருந்தாலும் சரி, ஏழு டெத்து கிளைமா இருந்தாலும் சரி. ஏன் இந்த எஃப்ஐஆரும் இதுக்கு மட்டுக்கு மஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து பேசலாம் டெத்து கிளைம். முதல் ஏழு டெத்து கிளைம் பார்க்கலாம். ஏழு டெத்து கிளைமை பொறுத்த வரைக்கும் என்ன வித்தியாசம் நார்மல் டெத்து கிளைமுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்தராக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயில்டு என்கொயரி, ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். இதில் இந்த இன்வெஸ்டிகேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். அது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு. சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்ரஷன் என்னன்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம், மறைக்கிறது. ஃபேக்ட்னா உண்மை, அவர் உண்மையை மறைச்சி ஏதாவது பாலிசி போட்டிருந்தார்னா, ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்து ப்ராப்ளம் இருந்து அதை மறைச்சி அப்படி அது பாலிசி போட்டிருந்தாரு அப்படின்னா அதுக்காக. ரெண்டாவது, கிளைமண்டோட அந்த டெத்தில் வந்து கிளைமண்டோட இன்வால்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு. கிளைமண்டோட இல்லை நாமினியோட, கிளைமண்ட் ஆர் நாமினி.
நாமினி இன்வால்மெண்ட் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு. இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வித்தின் 3 இயர்ஸ்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டோம். பட் நார்மல் டெத்துக்குலயுமே இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட டெத் சர்டிபிகேட், பாலிசி பாண்டு, கேஷ் பாலிசியா இருந்தா புக், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுக்கான அவருக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னா நார்மல் டெத்துல தான் கொடுத்துருவோம். ஏர்லி டெத்துக்குலயுமே இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு, அப்புறம் இந்த கிளைமேட்டோட இன்வால்மெண்ட் எதுவும் இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்கு. இது ரெண்டுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இது பண்றோம். மத்த நார்மல் ஆக்சிடென்ட் மர்டர்ல இருந்தா எஃப்ஐஆர் போஸ்ட் மார்ட்டத்துல அது தெரிஞ்சிடும், இவங்களோடது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமினி யார் டெத் கிளைம் வாங்கலாம். இது வந்து டெத் கிளைம் பத்தி படிச்சோம். இப்ப டெத் கிளைம் யாரெல்லாம் வாங்க முடியும்? முதல் நாமினிக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுப்போம். ஏன்னா வந்து இன்சூரன்ஸ் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, ஒரு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாமினி தான் கொடுக்குறோம். இன்கேஸ் நாமினி இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், சில கேஸ்ல லீகல்காருக்கு வந்து கொடுப்போம். எப்போ அப்படின்னா நாமினி போட்டிருந்தா கூட லீகல்காருக்கு கொடுப்போம். இன் கவுண்டர் கிளைமா இருந்தா, கவுண்டர் கிளைம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இப்போ வந்து ஒருத்தர் ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, ஓகேவா, அவர் என்ன பண்றாரு, அவருக்கு பின்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஆனா அவர் என்ன பண்றாரு, வேற யாரோ ஒரு சீனு ஒருத்தவங்களை போடுறாரு, அவங்கள சிஸ்டரோ பிரதரோ அப்படி போடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சி வந்து நாமினி, பி வந்து லீகல் கார், அவ்வளவுதான். ரொம்ப வித்தியாசம் இல்ல. சி வந்து அவரா போட்டிருக்காரு, இவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா வந்து பணம் ஆனா நான் இவங்க வந்து என்ன பண்றாங்க, லீகல் கார் வந்து இல்ல எனக்கு தான் வேணும் சொல்லி கிளைம் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கவுண்டர் கிளைம் இருந்தா நம்ம அதை வந்து ஃப்ரம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வாங்கி அதுக்கு ஒரு சக்சஸ் சர்டிபிகேட் சொல்லுவாங்க, அதை வாங்கி அந்த ஆர்டர் படி என்ன பண்ணுவோம், பிக்கு தான் கொடுப்போம். ஏன்னா கோர்ட் வந்து எப்பவும் லீகல் தான் கொடுக்க சொல்லுவோம், இல்ல பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன் கோர்ட் வந்து நாமினி கொடுக்கணும் நம்ம கொடுக்கணும், என்ன சொல்லும் போது பண்ணுவோம். ஆனா ஜென்ரலா நம்ம நாமினிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், நாமினிக்கு தான் நம்ம கொடுக்கணும். லீகல் கார் இருந்ததுன்னா பேஸ்ட் ஆன் தட் நம்ம அந்த கிளைம் கொடுப்போம். ஒண்ணு, ஒருவேளை மைனரா இருந்தாங்க, இது நார்மல் கேசஸ்ல ஒருவேளை மைனரா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் கார்டியனுக்கு கொடுப்போம். நேச்சுரல் கார்டியன் கொடுப்போம். ஒருவேளை நேச்சுரல் கார்டியன் இல்ல, அப்பா அம்மா, நேச்சுரல் கார்டியன் ஜென்ரலா யாரும் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா லீகல் கார்டியன் கொடுப்போம். லீகல் கார்டினா கோர்ட் சொல்லணும், நான் தான் லீகல் கார்டின்னு சும்மா யாரும் ஒருத்தர் சொல்ல முடியாது, கோர்ட் சொல்லணும் இவங்க தான் அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா கிடையாது, இல்ல இந்த மைனர் பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது, அதனால அவங்களுக்கு பதிலாக இவங்களதான் நாங்க லீகல் கார்டினா அப்பாயின் பண்ணிருக்கோம் அப்படின்னு கோர்ட் சொல்லணும். அப்படி சொல்றவங்களுக்கு கொடுப்போம். இது ரெண்டுமே இல்ல, நேச்சுரல் கார்டின் இல்ல, லீகல் கார்டின் இல்ல அப்படின்னா இந்த நான் மைனர் வந்து நான் மேஜரா அட்டைன் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணலாம். மேஜர் அட்டைனிங் அது வரைக்கும் என்ன பண்ணலாம், நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படின்னா நம்ம இது கிளைமை கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா நேச்சுரல் கார்டியும் இல்ல, லீகல் கார்டியும் இல்ல அப்படின்னா மைனர் வந்து இதாகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம். இப்ப இந்த நாமினிலேயே ஒருவேளை ரெண்டு மூணு நாமினி போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கேஸ் ரெண்டு நாமினி இருக்கு அப்படின்னா ஒருத்தர் இறந்துட்டாரு ஏபின்னு வச்சுக்கோங்க, ஏபி இருக்காரு அப்படின்னா ஒருவேளை பி இறந்துட்டாருன்னா ஏக்கு தான் கொடுப்போம், ஏக்கு மட்டும்தான் கொடுப்போம். ஏக்கு தான் ஏக்கு மட்டும்தான் கொடுப்போம். பியோட லீகல் கார்டு வந்து எனக்கு தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்சூரன்ஸ் நாமினி போட்டு போயிருக்க ரெண்டு பேரு, ஒருத்தர் இல்லை அப்படின்னா சர்வைவிங் நாமினி. இப்ப ஏஓட பேர் என்ன பேருனா சர்வைவிங் நாமினி. ஏன்னா நான் உங்களுக்கு ஏபின்னு சொல்லிட்டு பரிசு எப்படி கேட்டிருப்பாங்கன்னா சர்வைவிங் நாமினி, யார் உயிரோட இருக்காரோ அந்த நாமினிக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் கொடுப்போம். ஓகேவா? இதான் வந்து நார்மல் கேசஸ்ல. ஒருவேளை கிளைம் வந்து நான் மெடிக்கல் பாலிசியா இருந்தா, இதுல நிறைய டைம்ஸ் ஒரு டெத் கிளைம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வாஸ்ட் சாப்டர் தான். பட் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியமானது மட்டும் படிங்க. நான் மெடிக்கல் பாலிசி அப்படின்றது, நான் மெடிக்கல் பாலிசி நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம், என்னன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் இல்லாம பாலிசி போடுறது. நான் மெடிக்கல் பாலிசி தான் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தின் 1 இயர், ஏன்னா நான் மெடிக்கல் பாலிசினா அவர் வந்து இதே எடுத்திருக்க மாட்டாரு, மெடிக்கல் சர்டிபிகேட் எடுத்திருக்க மாட்டார். ஸோ அவர் அந்த மாதிரி கேஸ்ல வித்தின் 1 இயர்ல இறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35% கொடுப்போம். 35% சம்மஷூடு பிளஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு போனஸ் வந்திருக்கோ அந்த போனஸ் கொடுப்போம். 35% பிளஸ் போனஸ் கொடுப்போம். அதே மாதிரி வந்து ஆஃப்டர் ஒன் இயர் அப்புறம் பிஃபோர் 2 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆஃப்டர் 1 டு பிஃபோர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க, 60% கொடுப்போம். 60% பிளஸ் போனஸ் கொடுப்போம், 60% பிளஸ் போனஸ் கொடுப்போம். ஆஃப்டர் டூ இயர்ஸ் அப்படின்னா என்ன கொடுப்போம், 90% பிளஸ் போனஸ் கொடுப்போம். இது வந்து நான் மெடிக்கல் பாலிசிக்கு மட்டும்தான். நம்ம மெடிக்கல் பாலிசி இருந்தாச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலா என்ன சம்மர்ஷூட் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே கொடுப்போம். இது நான் மெடிக்கல் பாலிசிஸ்க்கு. அது மாதிரி சூசைடு கிளைமா இருந்தா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டோம். அதனாலதான் இதை மட்டும் சொல்றேன். சூசைடு கிளைமா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, வித்தின் ஒன் இயர் நமக்கு வந்து அது வந்து ஏழு டெத் கிளைம். ஸோ வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சு ஒருவேளை எலிஜிபிளா இருந்தா 80% ஆகுது ப்ரீமியம் அமௌண்ட் பெய்டு. நல்லா பாத்தீங்கன்னா சம்மஷூடோ போனஸ் எதுவும் கொடுக்கல, 80% ஆகுது ப்ரீமியம் அமௌண்ட் பெய்டு ஆர் சரண்டர் வேல்யூ, ஆர் சரண்டர் வேல்யூ, சரண்டர் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர்.
இந்த ரெண்டுல எது அதிகமோ அதை கொடுப்போம், விச் எவர் ஹையர். இது வந்து சூசைட் கேஸ் வித்தின் 1 இயர், ஆஃப்டர் 1 இயரா இருந்தா எப்பவும் போல, ஆஃப்டர் 1 இயரா இருந்தா, ஆஃப்டர் 1 இயர்ஸ் மீன் நம்ம என்ன பண்ணலாம், எப்பவும் போல சம் அஷ்யூர்டு பிளஸ் போனஸ் எவ்வளவு இருக்கோ அதை கொடுத்துருவோம் ஆஃப்டர் 1 இயரா இருந்தா. ஸோ இந்த ரெண்டு கேஸ்ல மட்டும் நம்ம ஃபுல் சம் ஃபுல் கிளைமா செட்டில் பண்றதுல, இதுல நான் மெடிக்கல் பாலிசி கேசஸ்லயும் நான் மெடிக்கல் பாலிசிலையும் இந்த சூசைட்லையும் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் கொடுப்போம். வித்தின் 1 இயரா இருந்தா அவர் எவ்வளவு ப்ரீமியம் கட்டியிருக்காரோ அந்த ப்ரீமியத்தில் 80% சரண்டர் வேல்யூ இந்த ரெண்டுல எது ஹையரா இருக்கோ அதை கொடுப்போம். ஆஃப்டர் 1 இயரா இருந்தா சம் அஷ்யூர்ட் போனஸ் எல்லாம் கொடுத்துருவோம் சூசைட் கேஸ்ல. நான் மெடிக்கல் பாலிசியில பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தின் 1 இயரா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து 35% பிளஸ் போனஸ் தான் கொடுப்போம். 1 இயர்ல இருந்து 2 இயரா இருந்தா 65% கொடுப்போம். ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு மேல அப்படின்னா 90% பிளஸ் போனஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? இது போக கிரேஸ் பீரியட்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க என்ன மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மலா இதுதான் பாத்தீங்கன்னா அப்படின்னா டெத் கிளைம். ஸோ டெத் கிளைம்லாம் வேற நமக்கு பெருசா கிடையாது. இது இல்லாம நம்ம இந்த நாமினி லீகல் கேர்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா, இதுல வந்து நாமினி இல்லை இப்ப லீகல் கேர் கொடுக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லீகலுக்கு சர்டிபிகேட்டுக்கு வந்து வேவர் பண்ணலாம். அதாவது எவ்வளவு வரைக்கும்னா 3 லாக்ஸ் வரும், 3 லட்சம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லீகல் டாக்குமெண்ட் எதுவுமே இல்லாம, லீகல் டாக்குமெண்ட் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து கொடுக்கறது தான் லீகல் டாக்குமெண்ட். எக்ஸாம்பிள் சக்சஷன் சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, சக்சஷன் சர்டிபிகேட்டு, அப்புறம் வில்லு, வில்லு, அதுக்கப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு 3 கொடுப்பாங்க. இந்த 3 தான் பாத்தீங்கன்னா லீகல் டாக்குமெண்ட், லீகல் டாக்குமெண்ட். இதெல்லாம் எப்படின்னா வித்தவுட் நாமினி கேசஸ், இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 3 லட்சம் வரைக்கும் வித்தவுட் நாமினியா இருந்தா, வித்தவுட் நாமினி 3 லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ஜென்ரலா வித்தவுட் நாமினி அப்படின்னாலே நம்ம இந்த 3 டாக்குமெண்ட் வாங்குவோம், லீகல் டாக்குமெண்ட். இந்த 3 கொடுக்கணும், ஏதாவது ஒன்னு சக்சஷன் சர்டிபிகேட்டு இல்ல ப்ரொபேட் வில், ப்ரொபேட் ஆஃப் வில்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா வெறும் வில்னா வெறும் உயிரா போயிடும். ஸோ ப்ரொபேட் ஆஃப் வில்னா ரிஜிஸ்டர்டு உயிர், வில், அதாவது கோர்ட் மூலமா பதிவு பண்ணியிருக்கிற ஒரு உயிர், அதான் ப்ரொபேட் ஆஃப் வில்லு. தென் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 3 கொடுப்பாங்க. இந்த 3ல எதுவுமே இல்லாம பண்ணணும் அப்படின்னா சம்மஷ் ஒரு 3 லட்சத்துக்குள்ள இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து லீகல் எவிடன்ஸ், வித்தவுட் லீகல் எவிடன்ஸ் நம்ம பண்ண முடியும். 3 லட்சத்துக்கு மேல போயிருக்கு நாமினி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 சர்டிபிகேட்ல ஏதாவது ஒண்ணுதான் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். யார் இதை வேவர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃபீஸ்ல நம்ம பிஎஸ்சி பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதணும், இதே மாதிரி எங்க பாலிசி முடிச்சதுக்குள்ள இருக்கு, அதனால நாங்க இந்த டாக்குமெண்ட் இல்லாம எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வேவர் பண்ணாங்க, நம்ம வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெத் கிளைம்ல பொறுத்த வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது எத்திலையும் நிறைய கேட்டகரி இருக்கு, வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்திருந்தாலும் நீங்க கொஸ்டின்ல கேளுங்க, நம்ம வந்து பதில் சொல்றோம். ஸோ அனைவரும் உங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்க. அனைவருக்கும் நன்றி.